எல்லாம் புதிதாயின. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று மீகா 7:19 நாம் வாசிக்கிறோம். பழையவற்றை விட்டு புதிய வாழ்வுக்குள் வந்த நாம் பல வருடங்களை கிறிஸ்துவுக்குள் கடந்து வந்திருக்கலாம், அல்லது சமீபத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். யாராயிருந்தாலும் நமது பாவங்களை ஆண்டவர் மன்னித்து மறந்து சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு அவிழ்த்து விட்டார் என்பதுதான் உண்மை. அதை திரும்பியே பார்க்க மாட்டார். நம்மை அவர் புதிய மனுஷராக காண்கிறார். நமது பாவங்களுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் தேவன் கணக்கு வைத்திருப்பாரானால் நாம் இன்று எங்கே? தனது பிழையை உணர்ந்த ஒருவர் தன்னால் பாதிக்கப்பட்டவரிடம் உண்மையான மனஸ்தாபத்துடன் மன்னிப்பு கேட்டார். அவரும் சரி என்று ஏற்றுக்கொள்ள இருவரும் கைகுலுக்கி கொண்டார்கள். நாட்கள் சென்றன. இரண்டாம் நபரின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிந்தன. தான் எந்த வகையில் பாதிக்கப்பட்டாரோ அதே விதத்தில் முதலாம் நபருக்கு பாதிப்பு ஏற்படச் செய்தார். மனமுடைந்த முதலாம் அவர் மற்றவரிடம் சென்று இது எப்படி என்று கேட்டார். நீர் எப்போ என்னிடம் வருவீர் என்றுதான் நான் காத்திருந்தேன். மன்னிப்பு தர நான் இயேசு அல்ல. நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் என்று சொல்லி உமக்கு இப்போ புரிகிறதா என்று சொல்லி தன் வெறுப்பை காட்டினார். இப்படியாக பல சமயங்கள் நமக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நமது தேவன் கோபத்தை வைத்து கொண்டு நம்மை பழிவாங்குகிறவர் அல்ல. அவர் கிருபை காட்ட விரும்புகிறவர். அவர் அதில் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்று பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் மனோவியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என ஒரு அறிக்கை கூறுகிறது. மனிதனுக்கு ஏன் இந்த நிலைமை? ஒன்று, தன் நிலையை அவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. அடுத்தது, அதை வெளிப்படையாக சொல்லி விடுதலை பெறவும் வாய்ப்பில்லை. இறுதியாக, அவற்றிலிருந்து மெய்யான விடுதலை தர ஒருவர் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள அவனால் முடியவில்லை. ஆகவே தன் பிழைகளை மனதிலே தேக்கி வைத்து அதனால் பாதிக்கப்பட்டு உடைந்து போகிறான். இப்படி ஒரு மனநிலையில் இதை வாசித்துக் கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, உனக்கு ஒருவர் இருக்கிறார், நீ அவரை நம்பலாம். மெய் மனஸ்தாபத்தோடு கிறிஸ்துவிடம் வா. அவருடைய அன்பின் மன்னிப்பையும் விடுதலையும் பெற்றுக்கொள். அதே சமயம் இன்னமொரு காரியம், இதே விதமான மன்னிப்பை பெற்று புது வாழ்வும் பிறரை நாம் இகழக்கூடாது. தேவனே அவர்கள் பாவத்தை மன்னித்த பின் அதை பற்றி பேச நாம் யார்? ஒரு சிறு ஜபம். மன்னிப்பின் தேவனே, நீர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர். அதை உணர்ந்து இப்பொழுதே உமது அண்டை வருகிறேன். மனம் திரும்பினவர்களை நான் மேலும் குற்றப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். ஆமேன்.